alaikum. Welcome to Nida's Recipes. இன்றைக்கி நம்ம சேனலில் வித்தவுட் ஓவன் இல்லாமல் தந்தூரி ஃபிஷ் வந்து வீட்லேயே எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்தும் போட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இது மாதிரி ஒரு மீன் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மீனில் இது மாதிரி வந்து நல்ல டீப்பாக கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இந்த மாதிரி கீரல் போட்டால் தான் வந்து நம்ம மசாலா சேர்க்குறப்ப அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அதனால இந்தளவுக்கு நல்லா டீப்பாக வந்து கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஃபிஷ் வந்து செர்ரி ஃபிஷ் வந்து நான் எடுத்துருக்கேன். இந்த மீனை வந்து விலை மீன் சுட்டு தமிழ்லையும் சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இது கூட அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கலருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு டீஸ்பூன் வறுத்து அரைச்ச ஜீரகத்தூள். நான் ஜீரகத்தை வந்து லைட்டாக வந்து பேனில் போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை தான் நான் சேர்த்துருக்கேன். இது கூட அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் சாட் மசாலா, ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு டீஸ்பூன் கஸ்தூரி மெத்தி லீஃப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுற ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ரெட் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மீனில் வந்து இந்த மசாலா எல்லாத்தையும் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மீனில் வந்து மசாலா எல்லாத்தையும் அப்ளை பண்ணுறப்ப நம்ம கீரல் போட்டிருக்க எல்லா இடத்துலையும் வந்து இந்த மசாலா பண்ணுறப்பல வந்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாதிரி மேல் பக்கம் ஃபுல்லாக மசாலா அப்ளை பண்ணதுக்கப்புறம் உள் பக்கமும் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி எல்லா பக்கமும் மசாலா எல்லாத்தையும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இந்த மீனை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 30 நிமிஷம் வந்து ஊற வச்சுருங்க. அப்போ தான் அந்த மீனில் வந்து மசாலாலாம் நல்லா ஏறி நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 30 நிமிஷம் ஆயிருக்கு, மீன் வந்து நல்லா ஊறி இருக்கும். இப்போ வந்து நம்ம மீனை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு தவா வச்சுருக்கேன். தவாவில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் வந்து நார்மலாக ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்ச இந்த ஃபிஷ்ஷை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இப்போ ஒரு 15 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி விட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். நான் எடுத்திருக்க மீன் வந்து இந்த அளவுக்கு பெரிய மீனாக இருக்கிறதுனால ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு பக்கம் குக் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு 15 நிமிஷம் வரைக்கும் நான் குக் பண்ணுறேன். நீங்கள் எடுத்திருக்க மீனோட சைஸை பொறுத்து குக்கிங் டைமும் டிஃபர் ஆகும். நீங்கள் வந்து சின்ன மீன் வந்து ஃப்ரை பண்ணுறப்ப ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து ஒரு பக்கம் குக் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பக்கமும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம வந்து குக் பண்ணலாம். நம்ம பெரிய மீன் எடுத்துருக்கறனால இப்போ இந்த அளவுக்கு டைமிங் வந்து ஆகுது. இப்போ வந்து மீன் வந்து ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த மீனுக்கு அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் இது மாதிரி ஒரு சார்கோல் வந்து எடுத்துக்கோங்க. அதாவது கறி துண்டு எடுத்துகிட்டு ஃபயரில் வந்து பேர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேர்ன் பண்ண இந்த சார்கோல் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் இந்த மீன் வந்து நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவரும் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம இந்த மீனுக்கு ஒரு கார்லிக் சாஸ் வந்து ரெடி பண்ணிப்போம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 பல் அளவு பூண்டு சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இப்போது 2 ட்ராப்ஸ் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபைனாக வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. இதை திரும்பவும் மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு லைட்டாக வந்து க்ரீமியாக வந்திருக்கு. இப்போ திரும்பவும் ஒரு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு திரும்பவும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த கார்லிக் சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு.
இந்த கார்லிக் சாஸ் செய்கிறப்ப பால் வந்து நல்ல கோலான பாலாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி காய்ச்சின பால் வச்சுருந்தா அதை வந்து கார்லிக் சாஸ் செய்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா கூலானதுக்கப்புறம் கார்லிக் சாஸ் வந்து செய்யுங்க. அப்போ தான் நல்ல க்ரீமியான டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். இப்போ மீன் வந்து நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவரோட ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து வித்தவுட் ஓவன் இல்லாமல் தந்தூரி ஃபிஷ் அண்டு கார்லிக் சாஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.